அனைவருக்கும் வணக்கம். இபிஎஃப்ஓ அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய நாமினேஷன் நேமை மறுபடியும் சேஞ்ச் பண்ண முடியுமா? அப்படி சேஞ்ச் பண்ண முடிஞ்சால் அதில் ஏதாச்சும் சிக்கல்கள் இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட உடனடி அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இ நாமினேஷன் அப்படிங்கிறத எங்கெங்கெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சேனல்லையே வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ நாமினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதாவது நமக்கு பின்னாடி நம்மளோட பணத்தை வந்து யார் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற நிர்ணயிக்கிறது தான் நாமினேஷன். ஸோ இந்த நாமினேஷனை நிறைய பேர் வந்து கொடுக்காமல் இருந்தாங்க. ஸோ அதற்கப்புறம் வந்து பல அறிவிப்புகள் அரசிடம் இருந்தும் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாஸ் மூலமாகவும் இது வந்து பரவுச்சு. ஸோ அதற்கப்புறம் நாமினேஷன் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. ஸோ இப்போது அந்த நாமினேஷனில் அந்த இருக்கக்கூடிய பேரை வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த நாமினேஷனில் இருக்கக்கூடிய நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பாருங்கள், இங்கே அஃபிஷியல் வெப்சைட் இபிஎஃப்ஓட அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து இந்த டூ யூ நவ் அப்படிங்கிறத கொடுத்து இந்த இதை லோகோ மாதிரி இப்போ கொடுத்து அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, If an EPF member wants to change existing EPF or EPS nomination, they, he or she can file a new nomination அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது இபிஎஃப் மெம்பர் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டு நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நாமினேஷனை வந்து புதுசாக நீங்கள் தாக்கல் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நியூ இபிஎஃப் ஆர் இபிஎஃப் நாமினேஷன் வில் ஓவர் ரைடு த ப்ரீவியஸ் நாமினேஷன் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இபிஎஃப்க்கு அந்த நேமை சேஞ்ச் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது, பயப்படவும் தேவையில்லை அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க.